மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் பார்க்கும்போது பொதுவாகவே வந்து கோடை காலத்தில் வந்து மார்ச் ஏப்ரல் மே மாதங்கிறது மூன்று மாதம் கோடை காலம். இதிலிருந்து மே மாதம் வந்து பார்க்கின்ற பொழுது நம்ம தற்பொழுது பார்க்கின்றோம் இங்கே உள் மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்கள் இந்த பகுதியிலெல்லாம் வந்து நமக்கு வந்து 40-42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இயல்பை விட 2-3-4 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு வார காலகட்டம், இது வந்து சராசரி, இது ஒரு வார காலகட்ட சராசரி. அதில் ஏற்ற இறக்கம் இருக்கும், அது டெய்லி நமக்கு கணிச்சு சொல்லிட்டு வரோம். கோடை மழையை பொறுத்த வரைக்கும் விண்டு சென்று இன்றிருந்த காலகட்டத்தில் வந்து உள் தமிழக மாவட்டங்களில் தெற்கு தமிழகம் வரைக்கும் வந்து ஒரு காற்று எதிரெதிர் காற்று சந்திக்கின்ற பகுதி நிலவும். அதாவது வட திசையும் அல்லது மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை மற்றும் தெற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதியானது தென் தமிழகம் முதல் வட தமிழகம் வரைக்கும் நிலவக்கூடிய பொதுவாக நிலவக்கூடிய, அது சில நாட்களில் வந்து கடல் பகுதிக்கு செல்லலாம், சில நாட்கள் வலுவிழந்து காணப்படலாம். அதனுடைய லொக்கேஷன், அதனுடைய இன்டென்சிட்டி, அதில் எந்த அளவுக்கு மாய்ச்சல் இருக்குது, அது தவிர்த்து காற்றுடைய ஸ்டெபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நிலைத்தன்மை, பயோயன்சி, அப்புறம் மிதப்பாற்றல், இதெல்லாம் பொறுத்து வந்து கோடைமழை இருக்கும். பொதுவாக இன்டீரியர் பகுதியில் கோடைமழை இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும். சில நாட்களில் மேற்கு பகுதியில் உருவான கோடை மேகக்கூட்டங்கள் நகர்ந்து நம்ம சென்னைக்கு வந்தால் வருகின்ற பொழுது சீபிரிஸோட இன்ட்ராக்ஷன்னா சில மழை வரும். பொதுவாக உள் பகுதியில் தான் மழை இருக்கும். நம்ம உள் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலைங்கிற பொழுது இந்த வடமேற்கு மாவட்டங்கள், அதே இடத்துல தான் குறைந்தபட்ச வெப்பநிலை நாமக்கல் போன்ற மாவட்டங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நாமக்கல்லாம் பார்க்கும்பொழுது குறைந்தபட்ச பொதுவாக வெவ்வியல் காலத்தில் நம்ம அதிகபட்ச வெப்பநிலை தான் பார்க்குறோம். குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி. அந்த 21 டிகிரி வந்து அதிகபட்ச வெப்பநிலை சராசரியாக சொல்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரிங்கிற பொழுது மேலும் கீழே ஒரு நாள்லேயே டைரனல் டெம்பரேச்சர் ரேஞ்சே வந்து 20 டிகிரி வாட்டர் இது டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏப்ரல் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் மாதம் கடந்த மாதம் வந்து 30 நாட்கள் சராசரியாக பார்க்கும்பொழுது கடலோரத்தில் 36 டிகிரியிலிருந்து உள்ள 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாயிருக்கு சராசரியாக பார்க்கும்போது. சராசரியில் டிஃப்ரென்ஸும் பார்த்தோம்னா நம்ம வந்து 5 டிகிரி வரைக்கும் அதிகமாக பதிவாயிருக்கு உள் மாவட்டங்களில். கடலோர மாவட்டத்தில் 1-2 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாயிருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்க்கும்பொழுது ஊட்டியில் 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பு வந்து பதிவாயிருக்கு. இந்த அக்னி நட்சத்திரம் வர்றதுனால வெயில் எப்படி